Now we see exercise 1.1, question number 4, 12th business math பார்த்துக்குறோம். So that the following system of equations are consistent and solved by the rank method. Rank methodனா இந்த row of AB, row of A இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இதை consistentன்னு சொல்லி அது solve பண்ணும். Solveனா என்னது x value, y value, z value, மூனை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். So ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் consistent அப்படின்னா என்னன்னு ப்ரூவ் பண்ணணும். Row of AB, row of A இந்த ரெண்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்குரிய அந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்க, ரெண்டு வேணால் மறுபடியும் சொல்கிறேன். இங்கே ரோ ஆஃப் ஏபியும் ரோ ஆஃப் ஏவும் ஈக்குவல் அப்படின்னு காமிச்சோம்னா இந்த கொஸ்டின் வரக்கூடியது என்ன, இது கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணலாம். கன்சிஸ்டன்ட்னா என்ன, ஒருங்கமைவு உடையது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளோட வேலை என்ன, ரோ ஆஃப் ஏபியும் ரோ ஆஃப் ஏவும் நம்ம இப்போ ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு யூ சீ த யூ கலெக்ட் த கோஎஃபிஷியன்ட், இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ. 5, 3, 7, 3, 26, 2, then 7, 2, 10 இது எழுதிட்டு இங்கே எக்ஸ் ஒய் இஜெட் தென் யூ ரைட் அ கான்ஸ்டன்ட் ஆஃப் 4, 9, 5 வந்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், விரிவுபடுத்தப்பட்ட அணி. விரிவுபடுத்தப்பட்ட அணின்னா என்ன பண்ணணும், இந்த மூணையும் அப்படியே எழுதிட்டு இந்த கான்ஸ்டன்ட் டேம் இருக்கு இல்லையா இதை வந்து இந்த இடத்துல ஃபோர்த்து காலத்தில் எழுதிக்கிறோம். இந்த மாதிரி எழுதப்பட்ட இந்த அணியை நம்ம என்னென்னு சொல்கிறோம், விரிவுபடுத்தப்பட்ட அணி அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். அடுத்தது நம்மளோட எய்ம் என்ன, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1 அப்படின்னு சொல்லி வரணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் A11 அப்படிங்கிறது 1 அப்படின்னு இருக்கணும். நல்லா கவனமாக புரிஞ்சுக்க, இந்த இடத்துல நமக்கு இந்த A11னா என்ன, ஃபஸ்ட்டோ ஃபஸ்ட் காலம் அதில் வரக்கூடிய அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து 1 அப்படின்னு சொல்லி வரணும். திஸ் இஸ் கண்டிஷன் நம்பர் 1. இது அப்போ இது 1 வரணும்னா இது த்ரூ அவுட் நம்ம என்ன பண்ணுவோம், 5 டிவைட் பண்ணுவோம். பட் கொஸ்டின் வந்து இந்த 3 மேலே கொண்டு போயிட்டு 5 கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஆக்சுவலாக இதை ஒர்க் அவுட் பண்ணி வந்து பார்த்தோம்னா லாங் ஸ்டெப் வருது. அதனால் இந்த 3 மேலே கொண்டு போய்க்கலாம், 5 வந்து நம்ம கீழே கொண்டு வந்துக்கலாம். உங்கள் ஸ்கூலில் வந்து வேறு மெத்தடு ஈஸி மெத்தடு போட்டிருக்கிறப்ப அதையும் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் யூ ரெஃபர் மீ நவ். இப்போ இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னது, R2 வந்து R1க்கு போயிடுச்சு, R1 வந்து R2ங்கிற இடத்துக்கு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், R2 R1 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ ஒன் ஸ்டெப் ஓவர். இதை வந்து நம்ம எப்படி படிக்கணும், ஈக்குவேலண்ட், ஹவு டு யூ ரீட் ஈக்குவேலண்ட். இப்போ 3 என்னவா மாறணும், 1 மாறணும். அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், 3 டிவைட் பண்ணலாம். நம்மளோட எய்ம் படி இந்த ஃபஸ்ட் நம்பர் நமக்கு என்னென்னு வரணும், 1 வரணும். ஸோ இங்கே எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன, R1 ÷ 3. ஸோ எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈஸி, அப்பப்போ நம்ம அதை வந்து கண்டிப்பாக சைடில் எழுதிக்கணும். சரி, இப்போ இது வந்து 1 வருது. தென் வாட் இஸ் த நெக்ஸ்ட் கண்டிஷன், இங்கே போட்டிருக்கிறோம் பார்த்தியா, இது ரெண்டும் என்ன ஆகணும், 0 வரணும். அதே மாதிரி இதுவும் 0 அப்படின்னு சொல்லி வரணும். இந்த ரெண்டும் 0 ஆகணும், இதுவும் 0 அப்படின்னு மாறுச்சுனா தான் எக்கலன் ஃபார்ம், ஏறுபடி வடிவம் நமக்கு கிடைக்க உள்ளது. இப்போ இது 0 மாறணும்னா இது வெரி சிம்பிள், இதை ஃபுல்லாக 5 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதில் வச்சு நம்ம என்ன பண்ணணும், செப்பரேட் வந்து பண்ணணும் இல்லையா. ஸோ தட் இப்போ எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன எழுதலாம், அதில் பார்க்காமே சொல்லலாம். 5 R2 அப்படிங்கிறது என்னவா மாறிடுச்சு, 5 R1 - R2, 5 R1 - R2. ஸோ இது எல்லாமே இந்த ரஃபருக்கு வந்து நான் போட்டிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ரோ வந்து இங்கே இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே 5 மல்டிப்ளை பண்ண ஸ்டெப்பு இங்கே இருக்குது. அடுத்தது கீழே அந்த R2 அப்படியே எழுதிருக்கிறோம், இது வந்து மைனஸ் பண்ண ஸ்டெப்பு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணிட்டுன்னா யூ ஆர் கெட்டிங் திஸ் ஆன்சர், 0, 121 - 11/3 தென் 11. இதனுடைய ரஃபர்க் வந்து இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது ஸோ இதோட எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாரு, 5 R1 - R2. நெக்ஸ்ட் வந்து இந்த 7 என்ன ஆகணும், 0 மாறணும். ஸோ என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக 7 மல்டிப்ளை பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த 3rd ரோவை செப்பரேட் பண்ணணும். ஸோ ஹியர் வாட் இஸ் த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஹியர் எழுதியிருக்கு பாரு, இங்கே 7 இருக்கிறதுனால 7 மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே வாட் எவர் நம்பர் மேபி அந்த நம்பரால் நம்ம மேலே வந்து மாட்டோம். ஸோ இந்த இடத்துல இருக்கு பாரு, R3ங்கிறது என்னவா மாறிடுச்சு, 7 R1 - R3. R1 7 மல்டிப்ளை பண்ணி R3 செப்பரேட் பண்ணியிருக்கோம். அதனுடைய ரஃப் ஒர்க் வந்து இங்கே எழுதியிருக்கு,
1 into 7, 7. அதே மாதிரி இதனுடைய மல்டிப்ளிகேஷன், இதனுடைய மல்டிப்ளிகேஷன், இதனுடைய மல்டிப்ளிகேஷன். கீழே அந்த தேர்ட் ரோ இருக்கு இல்லையா, அதை அப்படியே கீழே எழுதிட்டு இங்கே செப்பரேட் பண்ணியிருக்கிறோம். செப்பரேட் பண்ணுறதுனுடைய ஸ்டெப்பு இங்கே இருக்குது. ஸோ ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் 0176/3, திஸ் ஒன் திஸ் ஒன். அதில் இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோலையும் தேர்ட் ரோலையும் இங்கே 11 டேபிள் காமனாக இருக்குது, இங்கே 16 டேபிள் காமனாக இருக்குது. 121 11 டேபிளாக, இது 11 டேபிள், 11 டேபிள், 16 டேபிள் இருக்குது, 16 டேபிள், 16 டேபிள். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ ஆர் டிவைடிங் பை 11th ரோ அண்ட் யூ ஆர் டிவைடிங் பை 16th ரோ. அப்போ கொஞ்சம் நமக்கு க்வெஸ்சன் வந்து அந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாரு இங்கே எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆர் டூவை 11ஆலையும் தென் ஆர் த்ரீயை 16ஆலையும் டிவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பாரு இந்த ரவுண்ட் பண்ணதெல்லாம் டிவைட் பண்ணியிருக்கு. ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் அங்கே 121 இருந்தது இல்லையா, ஸோ 11 சார் 121, ஸோ 11 இங்கே ஒன் டைம் ஒன் டைம் இங்கே இருக்கு. இப்போ இந்த ரவுண்ட் பண்ணுறதை பாரு, ஜஸ்ட்டு அப்படியே டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் இந்த வந்து ஜீரோன்னு வரும். நமக்கு எக்லான் ஃபார்ம் படி இது வரணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் ஜஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், சப்ராக்ட் பண்ணு. சப்ராக்ட் பண்ணுறப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆயிரும், அப்போ இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும், இதுவும் ஜீரோ ஆயிரும், இதுவும் ஜீரோ ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ டைப் உனக்கு, இது கம்ப்ளீட்டாகவே ஜீரோ ஆகிட்டு பாரு. இது வரைக்கும் பார்த்த க்வெஸ்சன் எதுவுமே அப்படி இல்லை. இப்போ இது வந்து நான் ஜீரோவா, ஏன்னா இதில் ஜீரோ இல்லை. இதில் ஒரு ஜீரோ இருந்தாலும் கன்சிடர் பண்ணக்கூடாது, கம்ப்ளீட்டாக ஜீரோ இருந்தால் தான் நம்ம ஜீரோன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் நான் ஜீரோ, பட் தேர்டு பாரன் எல்லாமே ஜீரோ, இங்கேயும் ஜீரோ, இங்கேயும் ஜீரோ, இங்கேயும் ஜீரோ, இங்கேயும் ஜீரோ, எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ இது ஜீரோ ரோ. ஸோ திஸ் த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு, இங்கே நான் ஜீரோ, நான் ஜீரோ, நான் ஜீரோ. அப்போ இந்த தேர்ட் ஒன் வந்து இப்போ நமக்கு கிடைக்க போகுது. தேர்ட் ஒன் கண்டிஷன் என்ன, ரோ ஆஃப் ஏ ஏபியும் ரோ ஆஃப் ஏவும் ஈக்குவலாக இருக்கும், பட் லெஸ் தேன் என், என்னை விட குறைவாக இருக்கும். என்னன்னா ஆல்வேஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி இருக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இருந்தால் திஸ் இஸ் கன்சிஸ்டன்ட் பட் இட் ஹேஸ் மெனி சொல்யூஷன், நிறைய சொல்யூஷன் வந்து இருக்குது. ஒருங்கமை உடையது, எண்ணிக்கையற்ற தீர்வு உண்டு. இப்போ ரோ ஆஃப் ஏபி என்னன்னு பார்க்கலாம். இப்போ தான் சொல்லியிருக்கிறேன் நான் ஜீரோ, நான் ஜீரோ, ஜீரோ, ஜீரோனால் அதை விட்டுறணும். அப்போ ரெண்டு நான் ஜீரோ இருக்கிறதுனால ரோ ஆஃப் ஏபி வந்து 2. ரோனா அணியின் தரம், தரம் வந்து எத்தனை நான் ஜீரோ இருக்குதோ அதுதான் தரம். ஜீரோ வந்தால் விட்டுறணும். அப்போ இங்கே ரெண்டு நான் ஜீரோ இருக்கா, இங்கே ரெண்டு நான் ஜீரோ இருக்கிறதுனால இங்கே 2 அப்படின்னு சொல்லி போட்டோம். அடுத்தது ஏங்கிறது எது, இது பிகினிங்கில் வர ஏ கிடையாது, இந்த சிம்பிளிஃபை பண்ணி வர்றது தான் ஏ. இதில் பாரு இது நான் ஜீரோவா, இதுவும் நான் ஜீரோவா, இது ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு நான் ஜீரோ, இங்கே ஒரு நான் ஜீரோ, ஸோ மொத்தம் ரெண்டு இருக்குது. ஸோ ரோ ஆஃப் ஏவும் 2 அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். அப்போ இது கண்டிப்பாக இந்த 2ங்கிறது லெஸ் தேன் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். ஸோ திஸ் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் மெனி சொல்யூஷன், ஒருங்கமைவு உடையது, எண்ணிக்கையற்ற தீர்வுகளை கொண்டது. இப்போ இதோட க்வெஸ்சன் முடியல, நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மெனி சொல்யூஷன் வந்ததுன்னா உடனே இஜெட் ஈக்குவல் டு கேன்னு போடணும். திஸ் இஸ் த ப்ரொசீஜர், திஸ் இஸ் த கண்டிஷன். கண்டிப்பாக புக்லேயே கொடுத்துருக்கு இஜெட் ஈக்குவல் டு கே அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ எப்படி இஜெட் ஈக்குவல் டு கே வந்தது அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி மெனி சொல்யூஷன் வந்தால் பை த கண்டிஷன் வி புட் இஜெட் ஈக்குவல் டு கே, இஜெட் ஈக்குவல் டு கே என்க அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்மளாகவே எடுத்துக்குவோம். சரி இஜெட் ஈக்குவல் டு கேன்னா ஒரு வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் எழுதணும். ஈக்குவேஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்படி எழுதுவோம், இது கூட எக்ஸு ஒய்யு இஜெட்டு. ஸோ இங்கேயும் எக்ஸு ஒய்யு இஜெட்டு, இங்கே ஜீரோ இன்ட்டு எக்ஸு விட்டுரு. அதே மாதிரி இது நமக்கு தேவையே இல்லை. ஸோ இஜெட் ஈக்குவல் டு கே இருக்கு, இந்த ஈக்குவேஷன் வந்து இப்போ எழுதிடுறோம். எழுதிட்டு இஜெட்டுங்கிற இடத்துல என்ன போடணும், கே. இங்கே இஜெட்னு இருக்கா, தட்டில் என்ன போட போகிறோம், கே. பாரு இந்த ரவுண்ட் பண்ண இடத்துல நம்ம என்னென்னு போட்டோம், கே அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒய் இங்கேயே வச்சுட்டு இந்த மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போவோம், ப்ளஸ்ன்னு ஆயிரும். சிம்பிளை பண்ணினா யூ ஆர் கெட்டிங் ஒய் வேல்யூ ஆஸ் திஸ் ஒன். ஸோ இப்போ நம்மகிட்ட ரெண்டு வேல்யூ இருக்குது, ஒரு வேல்யூ இஜெட்டு, அனதர் வேல்யூ ஒய் வேல்யூ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கம்மிங் டு த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு இதில் வந்து நீ சப்ஸ்டிட் பண்ணணும் எக்ஸு. எக்ஸ் ஆசிட்டிஸ் அப்படியே வச்சுக்க, இந்த ஒய்ன்னு இருக்கு இல்லையா, இந்த ஒய் அப்படிங்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், ஏற்கனவே நீ ஒய் கண்டுபிடிச்சிருக்கிறல்ல 1/11 3+k, இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே இஜெட்டுங்கிற இடத்துல கேன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மியர் சிம்பிளிஃபிகேஷன் தான், இங்கே 3 into 11 33,
இதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் அந்த சைடு கொண்டு போ, மைனஸ் ஆயிடுச்சு. தென் ஹியர் இங்கே பாரு, இங்கேயும் மைனஸு இங்கேயும் மைனஸ், எப்படி மைனஸ் ஆச்சு? இந்த ப்ளஸ் அந்த சைடு போகிறப்போ மைனஸ், அதே மாதிரி இந்த ப்ளஸ் அந்த சைடு போகிறப்போ மைனஸ். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கால்குலேஷன் தான். இந்த கால்குலேஷன் முடித்து கடைசியாக பார்த்தீங்கன்னா 7 - 16 K. ஸோ எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு 7 - 16 K பை 11. ஸோ நமக்கு மூணு அன்னோனுமே தெரிஞ்சிச்சு. இதோட சம்மம் முடிச்சிடக்கூடாது, இந்த மாதிரி எடுத்து வைக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன், ஒய் ஈக்குவல் டு திஸ் ஒன், இஜட் ஈக்குவல் டு திஸ் ஒன், அண்ட் திஸ் இஸ் த சொல்யூஷன். இந்த கண்டிப்பாக இந்த ஸ்டெப் எழுதணும். ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் கே வி கெட் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். எண்ணற்ற தீர்வு உண்டு. கேயின் எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. கேயின் ஒவ்வொரு மதிப்புக்கும் நம்ம வேறு வேறு சொல்யூஷன் வந்து நமக்கு கிடைக்குது. சப்போஸ் இந்த இடத்துல கண்டிப்பாக கே பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். தென் சப்போஸ் எக்ஸி, இதெல்லாம் வேண்டியதில்லை, நான் சும்மா சொல்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருந்தால் இங்கே ஜீரோ போடுறப்போ ஒரு எக்ஸு ஒய்யு இஜெட்னு கிடைக்கும். அதே மாதிரி சாரி எக்ஸ் ஈக்குவல் டு இல்லை கே ஈக்குவல் டு, அதே மாதிரி கே ஈக்குவல் டு ஒன்னுனா வி ஆர் கெட்டிங் டிஃப்ரெண்ட் சொல்யூஷன். கே ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னா வி ஆர் கெட்டிங் டிஃப்ரெண்ட் சொல்யூஷன். பட் அதை பற்றி அதெல்லாம் நம்ம எழுதக்கூடாது. இந்த ஸ்டெப்போடு அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும்.